நெஞ்சங்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல லாஸ்டா வந்து உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலை எப்படி ஐபோனா மாத்துறது அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்க இதுவரைக்கும் பார்க்கல அப்படின்னா இங்க வந்து ஒரு கார்டு கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து பாருங்க. ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம மொபைல்ல நோட்டிபிகேஷன் பேனல் இருக்கு இல்லையா, அதாவது மேல இருந்து கீழே எழுத்தோம்னா ஒரு நோட்டிபிகேஷன் பேனல் வரும் இல்லையா, அதுல வந்து நம்மளோட போட்டோவை எப்படி செட் பண்றது அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்க போகுது. தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ வீடியோல போலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸை வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷன் பேனலில் செட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒன் சேட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, 999 ரூபா நீங்கள் காசு கட்டினா தான் ஃபோட்டோவை வந்து பேக்ரவுண்டாக செட் பண்ண முடியும். அதனால் நான் வந்து ப்ரீமியம் வெர்ஷனை வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது அசசிபிலிட்டி பர்மிஷன் அப்படின்ற மாதிரி ஒரு 3 பர்மிஷன் வந்து கேட்கும். ஸோ அதை எல்லாமே வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணி விட்டுட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து பார்க்கறதுக்கு அந்த நோட்டிபிகேஷன் பேனல்ல ஒரு இமேஜ் எப்படி செட் பண்றது, நமக்கு பிடிச்ச இமேஜ் எப்படி செட் பண்றது அப்படின்னா, மேலேயே பாத்தீங்கன்னா கஸ்டம் பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா செலக்ட் அப்படின்ட்டு வரும். ஸோ உங்களை கேலரிக்குள்ள வந்து கூட்டிட்டு போகும். நீங்க எந்த போட்டோவை உங்களோட நோட்டிபிகேஷன் பேக்ரவுண்டா செட் பண்ணுமோ ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணி கரெக்டா கிராப் பண்ற மாதிரி இருக்கும். கிராப் பண்ணிட்டு மேல செலக்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதை மட்டும் கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட நோட்டிபிகேஷன் பேனலை இழுத்து பாருங்க. நீங்க செலக்ட் பண்ண அந்த போட்டோ வந்து அப்படியே பேக்ரவுண்டா அதுல வந்து செட் ஆயிருக்கும். இது வந்து பாக்குறதுக்கு செம்மையா இருக்கும். ஸோ நார்மலாக நம்மளோட ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் பேனல் பார்த்து போர் அடிச்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த அப்ளிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பேனலை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டெக்ஸ்ட் கலர் நீங்கள் மாற்றிக்கலாம், அதனோட பிளர் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களால் பண்ண முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் போய்ட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுவீங்க. மேபி அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.